ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற அனிமியை பேர் த ஸ்ட்ராங்கஸ்ட் மெயில் ஹீரோ எவர்ங்கிற ஒரு அனிமியை நான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எபிசோட் நம்பர் 27 பார்க்கறதுக்கு முன்னாடி 26 ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும், அதை பார்த்தோன்னு இதை பார்க்க ஆரம்பிங்க. இப்போ 27 பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னும் காம்படிஷன் நடக்கிற இடத்துல நம்ம ஹீரோ மட்டும் தனியாக வந்திருந்தான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி ஒன்று பார்க்குறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் இங்கே யாரும் தனியாக வீடு கட்டி வச்சுருக்கா, இந்த இடத்துல என்ன அந்த மான எனர்ஜி வந்துட்டுருக்கு, சரி சீக்கிரமாக அங்கே போனாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த வீட்டு அந்த சின்ன வீட்டு பக்கத்தில் போயிடுறாங்க. போயிட்டு இங்கே யாருமே இருக்கிற மாதிரியே தெரில, யாருப்போ அங்கே தனியாக வீடு கட்டி என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியலையே. சரி யாராவது இருக்காங்க இல்லையான்னு சொல்லிட்டு கதவை தட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கதவை தட்டுறாங்க. ஹலோ, யாராவது இருக்கீங்களாப்பா உள்ள, நான் இங்கே புதுசாக என்ன காம்படிஷனுக்கு வந்திருக்கேன், நான் அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியல, இந்த வீடு இருந்து நான் கொஞ்சம் உள்ளே வரலாமாங்கிற மாதிரி கேட்குறாங்க. யாருமே கூப்பிடா இருந்தாலும் நம்ம ஹீரோ கதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராங்க. உள்ளே பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குது. அதெல்லாம் பட்டு யாரா இங்கே தனியாக வீடு கட்டி போட்டு எங்கடா போனானுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது, அதை தவிர வேறு எதுவுமே இல்லைங்க அந்த இடத்துல. அதெல்லாம் பார்த்துருக்கப்புறம் சரி ஒரு எவ்வளோ இல்லை, நம்ம இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனை கழிச்சுட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அவனோட மான எனர்ஜியில் அந்த இடத்துல இருந்து உறிஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது இந்த எனர்ஜி சோர்ஸ்லேருந்து அவனோட மான எனர்ஜியில் இன்க்ளூட் ஆகிட்டு இருக்குங்க. அதனால் வெளியிலேருந்து இவனோட மான எனர்ஜிலேருந்து எல்லாமே வைப்ரேட்டாக ஆகிட்டு இருக்குங்க. அதாவது வெளியில் இருக்கிற மான எனர்ஜிலாம் அப்படியே நம்ம ஹீரோ வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க, உறிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, திடீர்னு ஒரு போர்ட்டல் மாதிரி கிரியேட் ஆகுது, ஒரு ஃபோட்டோ இருக்குதுன்னு சொன்னிருந்தேன் இல்லைங்க. அந்த இடத்துல அவன் மான எனர்ஜி யூஸ் பண்ணுறதுனால அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு போர்ட்டல் மாதிரி கிரியேட் ஆகுங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோக்கு தெரியாதுன்னா அங்கே இருக்கிற உள்ளே இருக்கிற எல்லாமே அப்படியே அதுக்குள்ளே உள்ள போருங்க, அந்த போட்டிக்குள்ளே அப்படியே உழுகிற மாதிரி உழிஞ்சிட்டு போகிறங்க. அதில் நம்ம ஹீரோவும் உள்ளே போய் விழுந்துடுறாங்க. உள்ளே அந்த இடம் ஒரு டஞ்சன் மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துல நிறையா வந்து எனர்ஜி ஸ்பில்லேஜ்லாம் இருக்குங்க, ஸ்பிரிச்சுவல் ஸ்பில்லேஜ்லாம் நிறையா குட்டி கிடைக்குதுங்க. டீமன்ஸை கொண்டா மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும், ஆனால் இது நார்மலாக யாரோ சேவ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த இன்னர் காம்படிஷன் நடக்கிறதுனா இந்த இன்னர் இடம்ன்றது வந்து ஒரு கிங்டமாக இருந்திருக்கும், அந்த கிங்கை சேவ் பண்ணி வச்சுருக்கிறது தான் இதெல்லாம் இருக்கும் போல இருக்குங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு எதுவுமே தெரியாது. அந்த இடத்துல என்னென்ன இருக்குங்கிறத நம்ம காட்டுறாங்க. ஒரு வெப்பன்ஸ்லாம் இருக்குது, பில்லேஜ் இருக்குது, நிறைய ட்ரெஷர்ஸ்லாம் அந்த நிறையாவே அந்த இடத்துல இருக்குங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு தெரியாமல் அந்த இடத்துல போய் விழுந்ததுக்கப்புறம் நான் எங்கடா வந்து விழுந்திருக்கேன், எங்கே இருக்கேன், ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, ப்ரோ நீங்கள் யாரோன்னு நினச்சி என்ன கடத்திட்டு வந்துட்டீங்க போல இருக்கு ப்ரோ, நான் சின்ன வீட்டில் சின்னதாக மான எனர்ஜி இன்க்ளூட் பண்ணிட்டு இருந்தேன், இங்கே கிங்டம்லேயே இருக்கிறதுலே நான் தான் வீக்கானாலே, என்னை கடத்திட்டு வந்து நீங்கள் என்ன ப்ரோ பண்ண போறீங்க, என்னை தயவு செஞ்சு வெளில விட்டுருங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த இடத்தெல்லாம் பட்டா, இந்த இடமே ஒரு மார்க்கமாக இருக்குது, இப்போ என்ன இடம் தான் இருங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு கத்திட்டு இருக்காங்க. இடம் இருக்கீங்களா, ப்ளீஸ் என்னை வெளில விடுங்க, நான் தெரியாமல் அந்த இடத்துல சின்ன வீட்டில் போய் மான அடைஞ்சி பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ், அந்த இடத்துல கெஞ்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல நடந்து முன்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. இதோட எண்டு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. அங்கே ஒரு கதவு மாதிரி நம்ம ஹீரோ ஒன்று பார்க்குறாங்க. என்னடா இது கதவு மாதிரி இருக்கே, சரி ஓப்பன் பண்ணி உள்ளே தான் போவோமே, யாரும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, உள்ளே போய் யாரோ இருந்தாங்கன்னா சொல்லிட்டு நம்ம வெளில போகலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த கதை ஓப்பன் பண்ணுறாருங்க நம்ம ஹீரோ. ஓப்பன் பண்ணோடனே அந்த இடமே ஒரு பிரகாசமாக எரிகிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா அந்த இடத்துல ஸ்பில்லேஜ்லாம் அதிகமாக இருக்குல்ல, அதாவது சன்லைட் பார்த்தா அந்த இடமே ஒளி வீசுருங்க. அதெல்லாம் பார்த்துருக்கப்புறம் என்னடா அது என்ன அது இப்படி வெளிச்சமாக இருக்குது, என்ன உள்ளே இருக்குன்னு தெரியலையே, சரி ஓகே உள்ளே போகலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை போகிறாங்க. ஒரு பாக்ஸ் நிறையா வந்து நிறையா ஸ்பில்லேஜ் இருக்குங்க. அதை பார்த்துருக்கப்புறம் தெய்வமே, யார் இவ்வளோ ஸ்பில்லேஜை தனியாக விட்டு போனது, இந்த ஸ்பில்லேஜ் தான் ரொம்ப வருத்தப்படுமே, சரி ஓகே நம்ம பக்கத்தில் போகலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த ஸ்பில்லேஜ் பக்கத்தில் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து பேக்கெட்டில் வைக்கிறாங்க. வைக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, இன்னைக்குன்னு பார்த்து நான் சின்ன பேக்கெட் வச்சுட்டேன், இவ்வளோ ஸ்பில்லேஜை நான் எப்படி என் பேக்கெட்டுக்குள்ளே வைப்பேன், என் பேண்ட்டில் கூட இறப்பட்டதே, என்ன பண்ண போகிறதே தெரில, சரி ஓகே பத்திர வழி அப்படியே பேக்கெட்டுக்குள்ளே திரிச்சு வைக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒவ்வொன்றா எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு இருக்காங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பார்த்தோன்னா, சரி இந்த ஸ்பில்லேஜ் பார்த்து கொஞ்சம் பரப்பலாம் இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரி இருக்குது, இந்த ஸ்பில்லேஜ் சாப்பிட்டா என்ன தப்புங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த ஸ்பில்லேஜ் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ. அதெல்லாம் இந்த ஸ்பில்லேஜில் சாப்பிடக்கூடாதுங்க, அது மான எனர்ஜியை வேணால் உரியலாம், அதே சமயத்தில் ஸ்பில்லேஜ் சாப்பிட்டோம்னா வந்து உயிர் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு எதுவுமே தெரியும், ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு அடந்தர் வேலையிலேருந்து வந்திருக்காங்கல்ல, அதனால அந்த ஸ்பில்லேஜ் எடுத்து பயங்கரமாக சாப்பிட்றாங்க, அதை அவனை கல்டிவேஷன் அதிகப்படுத்திட்டு இருக்குங்க மான எனர்ஜியை. அதுதான் தாங்க முடியாமல் நம்ம ஹீரோ இன்னும் நடக்குதுன்னு, ஏன் இடிய துடுப்பு ஏன் இவ்வளோ வேக மாட்டேங்குது, எனக்கு இன்னமும் மாதிரி இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க. சரி ஓகே நம்ம கல்ச்சர் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனோட கல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
அவன் நரம்புகள்லேருந்து எல்லாமே வந்து மாறிக்கிட்டு இருக்குங்க இந்த ஸ்பின்னெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்த எபிசோட் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஏஜி வாய்ஸ் ஓவர்.